மூங்கில் மரமும் மாமரமும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தது. அப்போ அந்த வழியாக வந்த குரங்கு இப்படி யோசிச்சது, ஆடா டா டா, இந்த மாமரத்தில் எவ்வளோ மாம்பழங்கள் இருக்குது, இந்த மரத்தில் தான் நான் தங்க போகிறேன் அப்படின்னு அன்னிலிருந்து குரங்கு அந்த வீட்டிலே தங்க ஆரம்பித்தது. அதே இடத்துக்கு ஒரு காக்கா கூட வந்தது. ஆஹா, இந்த மாம்பழம் மரத்தில் நல்ல மாம்பழங்கள் இருக்குது, நம்ம இந்த மரத்திலே தங்கிக்கலாம். ஆ, இங்கே ஒரு குரங்கு இருக்கே, குரங்காரே நாங்கள் இந்த மரத்தில் தங்கிக்கலாமா? ஓ, தாராளமாக தங்கலாமே, மாம்பழங்கள் நிறையா இருக்குது, வாங்க நீங்களும் தங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னது குரங்கு. குரங்கு சொன்னதும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு காகங்கள். அதே மரத்தில் காகங்களும் தங்க ஆரம்பித்தது. இதை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டது மாமரம். மாமரம் சொல்லிச்சு, ஏ மூங்கிலே, உன்னை பாரு, உன் மேலே ஒரு பழம் கூட இல்லை, நீ ரொம்ப நெட்டையாக இருக்க, உன்கிட்ட யாருமே வந்து தங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சு மாமரம். இதை கேட்டு ரொம்ப அழுதது மூங்கில் மரம். அன்னைக்கு ஒரு குருவி அந்த பக்கத்தை வந்தது. ஆ, இந்த மாம்பழம் ரொம்ப நல்லா இருக்கே, இந்த இடத்துல நம்ம தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ குரங்குகிட்டையும் காகங்கள்கிட்டையும் கேட்கும்போது அவங்களும் சம்மதிச்சாங்க. ஒரே மரத்தில் எல்லாருமே தங்கியிருந்தாங்க. அப்போ மாமரம் சொல்லிச்சு, பத்தியா, இந்த சின்ன குருவிக்கு கூட ஒன்று பிடிக்கல, என்கிட்ட தான் எல்லாம் தங்குறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கர்வமாக பேசுச்சு. அதுக்கு குருவி சொல்லிச்சு, மாமரமே, யாரையும் குறைவாக எடை போட்டுறக்கூடாது, நீ ஒன்றும் கவலைப்படாத மூங்கில் மரமே, உனக்கும் ஒரு தனித்துவம் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குருவி அங்கேருந்து பறந்து போச்சு. அன்னைக்கு ஒரு நாள் காட்டில் பயங்கர மழை பெஞ்சது. நல்ல காற்றுல மாமரம் உடஞ்சி விழுந்தது. காகத்துக்கும் குரங்குக்கும் குருவிக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியலை. அப்போ மூங்கில் சொன்னது, நண்பர்களே, இங்கே வாங்க, இங்கே வாங்க, என்கிட்ட இருக்க நல்ல அழுத்தமான குச்சிகளை எடுத்துக்கோங்க, அதில் ஒரு வீடு கட்டி பத்திரமாக இருங்க அப்படின்னு சொன்னது மூங்கில். அவ்வளோ மழையிலையும் காற்றுலேயும் மூங்கில் உடையாமல் இருக்கதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க குரங்கும் பறவைகளும். அப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மூங்கில்களை எடுத்து ஒரு மூங்கில் வீடு கட்டினாங்க. அதில் குரங்கும் காகங்களும் பின்ன குருவியும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? யாருமே மேலே கீழேன்னு கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை அடுத்த கதையில் மீட் பண்ணுறேன். என்னையும் என் கதையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த கதையில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.